மாவட்டத்திற்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரிக்கு மட்டும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர், விஜய் வசந்த் அவர்களும் ராபர்ட் புரூஸ் அவர்களும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற ராபர்ட் புரூஸ் அவர்களை, என்னுடைய அன்பு சகோதரர், திரையுலகின் நாயகன், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களை, மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களை, எனக்கு முன் உரையாற்றியிருக்கும் மேனாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களை, மேனாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, என் அன்பு சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களை, சேவாதளத்தின் தலைவர் குங்பு விஜயன் அவர்களை, காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, திரு சாமுவேல் ஜார்ஜ் கலையரசன் அவர்களை, இங்கே தியாகிகளை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர்த்தி கமலிகா காமராஜ் அவர்களை, இங்கே ஒரு வாரமாக கன்னியாகுமரியில் முகாமிட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் டி செல்வம் அவர்களை, திரு அருள் பத்தையா அவர்களை, அன்பு சகோதரர் ராம்மோகன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், ஓபிசி மற்றும் முன்னணி அமைப்புகளின் தலைவர் பெருமக்களை, பெருந்தலைவர் காமராஜர் இந்த பெயரை உச்சரிக்காத நபர்களே இருக்க முடியாது. உலகம் முழுவதும் எல்லா கட்சிகளும் ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், கொலை செய்ய முயற்சித்தவர்களும் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் கொண்டாடலாம், கொலை செய்ய முயற்சியவர்களும் கொண்டாடலாம், அவரை கொல்ல துடித்தவர்களும் கொண்டாடலாம், ஆனால் அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். பெருந்தலைவர் காமராஜரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடி போகட்டும், சொந்தம் கொண்டாடுபவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாட முடியும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொந்தக்காரர், காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ள அனைவருடையும் ஊனிலும் உறவிலும் அவர் உள்வாங்கியிருக்கின்ற மாபெரும் தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று நாம் பிறந்தநாள் விழாவை, அவருக்கு பிடித்த மண், வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக அவரை தாங்கிய மண் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று இந்த பிறந்தநாளை நாம் எடுத்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து 9 ஆண்டுகள் இந்த தேசத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாரோ அத்தனை ஆண்டுகள் முதலமைச்சர். அதற்கு பிறகும் அவர்தான் 67 வரை முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் கே பிளான் என்று இந்தியாவில் யாருக்கும் வராத ஒரு தியாக உணர்வு, யாருக்கும் வராத ஒரு பெருந்தன்மை, நான் அரசு பதவிகளை துறக்கிறேன், கட்சி பணியை மேற்கொள்ளுகிறேன், கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் அமைச்சர் பதவியை, முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணிக்காக புதுடெல்லிக்கு சென்றார். 2 பாரத பிரதமர்களை உருவாக்கியவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாபெரும் தலைவராக இருந்தவர், ஒரு ஒரு இடத்திலும் வரலாற்று ரீதியாக பதிவுகளை மேற்கொண்டவர். அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டவுடன் முதல் திருத்தம், அந்த முதல் திருத்தத்தை ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லி, பாரத பிரதமரிடம் யார் இதை சொல்லி திருத்துவது என்று தேசமே முழித்துக் கொண்டிருந்தது. தந்தை பெரியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னால்தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செவிசாய்ப்பார், எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜரை அணுகுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் சொல்லி முதல்
சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். ஆட்சி திருத்தத்தை கொண்டு வந்தார், சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஆட்சி இந்த தேசத்தில் இல்லை என்பதை மக்களுக்கு அவர் மிகப்பெரிய பாடமாக வரலாறாக விளங்கி கொண்டிருக்கிறார். என் அருமை பெரியவர்களே, மழை, அடைவிடாத மழை. நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் மதியம் சொல்லும் பொழுது கூட்டம் நடத்த முடியுமா என்று தெரியவில்லை, மிகப்பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தைரியமாக நாங்கள் இருந்தோம், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு இயற்கை ஒருபோதும் இடையூறாக இருக்கிறது, இயற்கையும் இதை ஆதரிக்கும், இயற்கையும் பெருந்தலைவரை வாழ்த்தும். ஆகையால் இப்பொழுது மழை நின்று இருக்கிறது. என் அருமை தலைவர் பெருமக்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இன்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது என்ன செய்தி இருக்கிறது? எல்லோரும் அவர் புகழை பாடுகிறார்கள் என்றால் என்ன வரலாறு இருக்கிறது? நிகருக்கு நிகரான முதலமைச்சராக இருந்தவர், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுவும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் என்று சொல்கின்ற வகையில் அவருடைய நேர்மை, அவருடைய மக்களுடைய அர்ப்பணிப்பு, அவர் மக்களை நேசித்த விதம், இவருக்கு நிகரான முதலமைச்சர் இந்த உலகத்தில் இல்லை என்ற வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருப்பவர் ஒவ்வொருக்கும் என்ன பெருமை, பெருந்தலைவர் காமராஜருடைய கட்சியில நாங்கள் இருக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் தலைவராக இருந்த கட்சியில நாம் இருக்கிறோம், அதுதான் எல்லோருக்கும் பெருமை. ஆனால் இன்று பெருந்தலைவர் காமராஜரை புகழையும் பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாறையும் திருடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த திருடர்களுக்கு நாம் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும், நீங்கள் கொண்டாடுங்கள், கொலை முயற்சி செய்தீர்கள், கொலை செய்ய துடித்தீர்கள், கொண்டாடுங்கள், சொந்தம் கொண்டாடாதீர்கள். எங்களுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர், இந்த தேசத்தின் சொத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் எல்லோரும் நினைக்கிறார்கள் அவரை ஒரு இடத்தில் சுருக்கி விடலாம் என்று. எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு சாதிக்குள் அவரை அடைத்து விடலாம் என்று துடித்தார்களோ, அதே போன்று பெருந்தலைவர் காமராஜரையும் ஒரு இடத்தில் சுருக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த தேசத்திற்கு மட்டும் தலைவர் அல்ல, உலகத்தின் மாபெரும் தலைவர், எங்களுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மக்களின் சொத்து, எல்லா மக்களும் இன்று தலை நிமிர்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் கல்வி அறிவை பெற்றிருக்கிறார்கள், எழுத்தறிவை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம்? முதலில் அந்த விதையை போட்டது யார்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தானே. ஆகையால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார், எங்களோட ஆட்சியும் இந்த ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்று. அந்த அளவிற்கு ஒரு நேர்மையான யோகியமான தலைவர், தலை நிமிர்ந்த தலைவர், நம்மை எல்லாம் இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் விகிதாச்சாரம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும்? எல்லோரும் சொல்லுகிறார்களாம், மருத்துவ படிப்பு பட்டப்படிப்புக்கு முதலமைச்சருடைய கோட்டா இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் மனுக்கள் வந்திருக்கின்றன, இதை எப்படி பிரிப்பது, எப்படி கையாள்வது, எப்படி தேர்ந்தெடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த நம்முடைய பெருந்தலைவர் சொன்னாராம், எல்லோற்றையும் கொண்டு வாருங்கள். கையெழுத்து போட்டதெல்லாம் ஒரு பக்கம், படிப்பறிவு பெற்றவருடைய பிள்ளைகள், கை நாட்டு வைத்த குப்பன் சுப்பனுடைய குழந்தைகள் ஒரு பக்கம், யார் யாரெல்லாம் கை நாட்டு வைத்து மனு கொடுத்தார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்குத்தான் இந்த இடம் என்று இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார். அந்த இடஒதுக்கீடு தான் கல்வி அறிவற்ற குழந்தைகள் படிக்க வேண்டும், எழுத்தறிவற்ற குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியாக மகனாக இருந்திருக்கிறார். ஒரு முறை இராணுவ தளபதிக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு, இதை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் சென்ற பொழுது இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு என்பவர் இந்த நாட்டின் பிரதமர். அப்பொழுது பெருந்தலைவர் என்ன பிரச்சனை என்று கேட்டாராம், இந்த இராணுவத்தின் தளபதி ஒரே பிரச்சனையாக இருக்கிறார், சொல்லுவதை கேட்க மாட்டேங்கிறார், அவரை மாற்ற வேண்டும், மாற்றினால் பிரச்சனை வரும் என்று சொன்னாராம். உடனே பெருந்தலைவர் சொன்னாராம், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஒரே ஒரு இராணுவ தளபதி தானே இருக்கிறார், அவரை மூன்றாக பிரியுங்கள், கப்பல் படை, காலாற்படை, இராணுவ படை, இப்படி மூன்றாக பிரித்து மூன்று தளபதிகள் நியமித்திருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? பெருந்தலைவர் காமராஜருடைய ஆலோசனை இல்லையா?
இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான தலைவரை இந்த தேசம் பெற்றிருக்கிறது என்றால் தமிழர்களாகிய நமக்கு பெருமை. ஆகையால் தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாராம், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவருடைய சீடர்கள் ஆட்சி நடத்தினாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பெரியார் சொன்ன செய்தி, தமிழ் மக்களே இந்த பச்சை தமிழனின் கையை பற்றி கொள்ளுங்கள், இந்த தேசம் உருப்படும் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர், தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காமல் எந்தவித ஆடம்பரத்திற்கும் உள்ளாகாமல் எளிமையான தலைவர், எளிமையாக வாழ்ந்தார். ஆண்டிகள் கூட கையிலே ஒரு ஓடு வைத்திருப்பார்கள், அந்த ஓடு கூட இல்லாத புரட்சிகரமான தலைவர் தான் நம்முடைய தலைவர், பெருமைக்குரிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எவ்வளவு திட்டங்கள்! இன்று ஆவடி பக்கம் போனால் இந்த ஹெவி வெஹிக்கிள் டேங்க் ஃபேக்டரி HUF எப்படி வந்தது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது என்கிறார்கள். திருச்சி பக்கம் போனால் இந்த பெல் தொழிற்சாலை எப்படி வந்தது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது என்று சொல்கிறார்கள். கடலூர் பக்கம் இந்த நெய்வேலி அனல் மின் நிலையம் எப்படி வந்தது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது என்றார்கள். அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், இந்த மின் நிலையங்கள்லாம் அவருடைய காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக ஒரு முதலமைச்சர் படிக்காத மேதையாக இருந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அபூர்வ பிரிவையாக இருந்திருக்க வேண்டும். அதெல்லாம் காங்கிரசார் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள்தான் இன்று நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த நாளில் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். காலங்காலமாக மாத்தூர் தொட்டிப்பாளையம் இருந்தது, அந்த மாத்தூர் தொட்டிப்பாளையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோளை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பாலத்தில் ஆள் உயர சிலை, பிரம்மாண்டமான சிலையை பெருந்தலைவர் காமராஜருக்கு வைக்க வேண்டும். தோழமை கட்சி வைக்கின்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். நாளைக்கே நானும் சட்டமன்ற கட்சி தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சரை 10 மணிக்கு விக்கிரவாண்டியின் வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பதவியேற்க இருக்கிறார். அந்த பதவியேற்பு விழாவில் இந்த மனுவை தமிழ்நாட்டின் சார்பாக, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக, அந்த பாலத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். என் அருமை தலைவர் பெருமக்களே, நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. பெருந்தலைவரை பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் பேசலாம். இந்த தேசம் 2 நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் புனிதமான நாள், வரலாற்று சிறப்பு மிக்க நாள், ஒரு இந்தியனும் மறக்க முடியாத நாள். 1947 August 15 விடுதலை பெற்ற நாள், இன்னொன்று January 26 1950 குடியரசான நாள். ஆனால் இந்த தேசத்தில் இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. தேச அளவில், உலக அளவில் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள், தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள், அன்னை இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள், தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாள், தமிழ்நாட்டு தலைவர் பெருமக்களும் தோழர்களும் பெருமைப்படக்கூடிய பெருநாள் என்றால் தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை நாம் பெருமையாக கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த பூலோகத்தில் தோன்றி இப்படி வாழ்ந்தாரா? அவருடைய வாழ்க்கை பின்னணி இப்படிப்பட்டதா? இவ்வளவு எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்றால் இந்த தேசம் பெருமைப்பட வேண்டும் என்றவா? அப்படிப்பட்ட தலைவருக்கு நாங்கள் 4-5 நாட்களில் சொன்னவுடன் நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவரும் இங்கு இருக்கின்ற அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், அருமை சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட், மாவட்ட தலைவர்கள் பினுலால், நவீன், உதயம் அவர்கள், உடனே நாங்கள் செய்கிறோம், இந்த பொறுப்பை எங்களிடம் தாருங்கள் என்று இந்த வெற்றிகரமாக தலைவர் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களோடு சேர்ந்து இதை பிரம்மாண்டமாக கட்டமைப்பு வெற்றிகரமாக இதை நடத்தியதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். கடமைப்பட்டு இருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், பெருந்தலைவர் காமராஜருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும் என்றால், அவருடைய சீடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். முதன்மை மாவட்டமாக கன்னியாகுமரி இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் கன்னியாகுமரி மாவட்டம் வலிமைப்படுத்த வேண்டும். பாசிச சக்திகள் வளர்வதற்கு ஒருபோதும்
இடம் தர மாட்டோம் என்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்றுக் கொள்ள வேண்டும். பாசிச சக்திகள் வளரக்கூடாது, ஜனநாயக சக்திகள் வளர வேண்டும். ஜனநாயக சக்திகள் என்றால் அது இந்தியா கூட்டணியுடைய சக்திகள், காங்கிரஸ் பேரியக்கம். பாசிசம் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே மீண்டும் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்து, பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் நீடித்து நிற்கும். அவருடைய புகழை பரப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி உரை அகில இந்திய காங்கிரஸ்.